ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் அனுத்திமே. ஸோ மென்சுரேஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓப்போ உங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல நல்ல கமெண்ட்ஸாக வந்துருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் பண்ணுறோம். 2D பார்ட்டு தான் இதுவும். ஸோ பின்னாடியும் எழுதி வச்சுருப்பேன், முன்னாடியே நீங்களே பார்த்துருப்பீங்க. ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாலாக பிரிக்கலாம், இன்னொரு ஒரு ட்ரையாங்கிளாக கூட பிரிக்கலாம். ஆக்சுவலாக ட்ரையாங்கிளை பார்த்தீங்கன்னா ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணி ரெண்டுத்துக்கு கீழேயும் நிறையா பிரிக்கலாம். ஆக்சுவலாக ஆனால் உங்களுக்கு வந்து மென்சுரேஷனில் அந்த மாதிரி தேவையில்லை. ஏன்னா ஜாமெட்ரி நம்ம பார்க்கும் போது வந்து பேஸ்ட் ஆன் ஆங்கிள், பேஸ்ட் ஆன் சைடு அப்படின்னு ட்ரையாங்கிளை வந்து ரெண்டாக பிரித்து ரெண்டுத்துக்குள்ளேயும் நிறையா ட்ரையாங்கிள்ஸ் வரும். அதை நான் ஆல்ரெடி ஜாமெட்ரியில் கவர் பண்ணிட்டேன். பட் பேஸ்ட் ஆன் சைட்ஸ் பார்க்கும்போது இது மூணு தான். அண்ட் மென்சுரேஷன் பார்ட்டில் வந்து இந்த மூணு ட்ரையாங்கிள், சாரி நாலு ட்ரையாங்கிள் தெரிஞ்சால் உங்களுக்கு போதும், மோர் தென் எனஃப் இதுவே. ஸோ ஃபஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு வருவோம். ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள் பேர்லேயே இருக்குதுல, சம பக்கம் முக்கோணம், மூன்று பக்கங்களும் வந்து உங்களுக்கு சமமாக இருக்கும். இது தனி, ஓகேவா? மூன்று பக்கங்களும் சமமாக இருக்கும். ரொம்ப இடம் இல்லாததால் நான் சின்ன சின்னதாக ட்ரா பண்ணியிருக்கேன் அந்த ஃபிகர்லாம். இதோட ஏரியா, பரப்பளவு பார்த்தீங்கன்னா √3/4a² அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஹைட் உண்டு. இந்த ஹைட்டு மெஷர் பண்ணுற அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா √3/2a. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ். நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஸோ பெரிமீட்டர் என்ன, சுற்றளவு 3a, a+a+a, ஸோ 3a, ஓகேவா? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அசம பக்கம் முக்கோணம், மூன்று பக்கமுமே வேற வேற டைமென்ஷனில் இருக்கும், வேற வேற மெஷர்மெண்ட்ல இருக்கும். அதனால இதோட ஃபார்முலா கூட பார்த்தீங்கன்னா ஈரோன்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு பேர், அவ்வளோதான். ஹீரோன்ஸ் ஃபார்முலா என்னன்னா, ஏரியாஸ் ஈக்குவல் டு √S·A·S·B·S·C. இதுல ஏபிசிங்கிறது அந்த முக்கோணத்தோட மூன்று பக்கங்கள். அப்ப எஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா செமி பெரிமீட்டர். செமி பெரிமீட்டர்னா என்னன்னு சொல்லுவீங்க, அரை சுற்றளவா, சரியான தெரியல, செமி பெரிமீட்டர், ஓகேவா? செமி பெரிமீட்டர் என்னன்னா a+b+c இந்த மூணு சைடையும் கூட்டி √2 பண்ணணும், ஆஃப், ஓகேவா? ஸோ பெரிமீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா a+b+c. இதுல இருந்து கூட நிறைய க்வெஸ்சன் குரூப் டீல கேட்டிருக்காங்க. இதுல இருந்தும் கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் தான், ஓகேவா? ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளுக்கு வருவோம். செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம்னா என்னன்னா ஒரு பக்கம் ரைட் ஆங்கிள் இருக்கும், ஆப்போசிட்டை வந்து ஆப்போசிட் இங்கே இருக்கும். இது வந்து ஹைபாட்டனியஸ் அப்படின்னு சொல்லுவோமா, பைத்தாகரஸ் தியரம் கூட யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த இடத்துல நீங்க ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ட்ரிப்ளெக்ஸ், பைத்தாகோரியன் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம் ட்ரிப்ளெட்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா க்வெஸ்சன் ஈஸியாக மைண்ட்லேயே சால்வ் பண்ணிடலாம். அதையும் நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன், டோன்ட் வரி. ஓகே, இதுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஹைட் இருக்கும், பேஸு, டயக்னல் அப்படின்னு சொல்லலாம். ஏரியா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ½ பேஸ் ✕ height. ஸோ பெரிமீட்டர் என்ன, எப்பயுமே எல்லா பக்கத்தையும் ஆட் பண்ணால் வர்றது தான் பெரிமீட்டர், சுற்றளவு. அதே மாதிரி b+h+d. ஸோ சேம் வே டயக்னல் என்ன, பைத்தாகரஸ் தியரம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ணால் எனக்கு கிடைக்கும், ஓகேவா? இது ட்ரையாங்கிளோட மெயினான ட்ரையாங்கிளோட சம் ஃபார்முலாஸ். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், இருசம பக்கம் முக்கோணம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இதை எழுதுறவங்க எழுதிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் லாஸ்ட் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இரு சம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அதோட ஏரியா ஃபார்முலா பாருங்க. நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக க்வெஷ்சன்ஸ் வரும். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா b/4 √4a² - b². ரொம்ப பார்த்துக்கோங்க, நிறைய பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க, ஸோ மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஹைட்டு, உயரத்தோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா √4a² - b² / 2, ஓகேவா? தென் பெரிமீட்டர், சுற்றளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2a+b. இங்கே 2a எதுக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பேர்லேயே இருக்கும், இரு சம பக்கம், இரு பக்கங்கள் சமமாக இருக்கும். இரு பக்கங்கள் சமமாக இருக்கிறதுனால நான் ஜாமெட்ரியில் ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருப்பேன், சமமாக இருக்கும் பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணங்களும் எப்பயுமே சமமாக இருக்கணும். அப்போ இந்த கோணமோ சமமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஆல்ஃபானா, இதுவும் ஆல்ஃபா தான், ஓகேவா? ஏன்னா இதுக்கு ஆப்போசிட் இது, இதுக்கு ஆப்போசிட் இது, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இது வந்து தனியாக இருக்கும், இது வந்து ஈக்குவலாக இருக்காது. ஸோ இதில் ஏவும் பி என்னன்னா சைட்ஸ் பக்கங்கள், எச்சை வந்து நம்ம ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். எச்சுக்கான ஃபார்முலா தான் அது, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம் தான், ஏன்னா மென்சுரேஷன் ஃபார்முலாஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபோர் சைடட் ஃபிகர்ஸ், குவாட்ரிலேட்டரல் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் க்வெஸ்சன்ஸ் போவோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே ஃபோர் சைடட் ஃபிகர்ஸ், நாலு பக்கங்கள் கொண்ட ஃபிகர்ஸ் இதெல்லாமே. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரப்பீசியம், சரிவகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்டு ஏ பிளஸ் பி இன்டு ஹைட். இதில் ஏ அண்ட் பி இதான் இதான் ட்ரப்பீசியம். ஓகேவா, ட்ரப்பீசியம் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் பேரலல், பேரலல்னா இந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இது ரெண்டும் மீட்டே ஆகாது. இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும், நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து மீட் எடுத்துகிட்டு போனாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும். ஸோ இதை வந்து நம்ம பேரலல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவியும் பியும் பேரலல் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப் இன்டு இந்த ரெண்டு பேரலல் சைட்ஸையும் கூட்டினா வர தொகை இன்டு ஹைட்டு, இதுதான் ஹைட்டு. பெரிமீட்டர்ன்றது என்ன? சுற்றளவு, எல்லாம் பக்கத்தையும் ஆட் பண்ணணும். அதனால் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் ஏடி. ஓகேவா, அண்ட் தென் பேரலலோகிராமுக்கு வருவோம். இணைக்கிறம் பேரலோகிராமும் ராம்பஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குமா? அதை வந்து சாரி, ரெக்டாங்கிள் வந்து உங்களுக்கு ரஃபாக வரைகிற இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிறத இந்த பக்கமும் இந்த பக்கமும் சாய்ச்சிருப்பாங்க, அதுதான் பேரலலோகிராம். ஓகேவா, ஸோ நான் பேரலலோகிராமில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி சொன்னேன், எதிரே உள்ள பக்கங்கள் சமம் அப்படின்னு சொன்னால் இதுலேயும் எதிரே உள்ள பக்கங்கள் வந்து சமம். சரி, ராம்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாய் சதுரம், சதுரத்தை சாய்ச்சிருப்பாங்க, இதுதான் சதுரம்னு வைங்களேன். இதை வந்து இப்படி சாய்ச்சா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ இது வந்து சாய் சதுரம், பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இது இந்த மாதிரி இருக்கும், எல்லா சைட்ஸும் ஈக்குவல், ஏன்னா நம்ம ஸ்கொயர்லேயே பார்த்தாச்சு. பட் இங்கே 90 degreeலாம் இங்கே இருக்காது, ஏன்னா சாஞ்ச மாதிரி இருக்கிறதுனால 90 degrees வந்து இருக்காது. ஸோ பேரலோகிராம் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டு ஹெச், ஏன்னு நம்ம வந்து இதை சொல்லுவோம், ஹெச்ன்னு வந்து நம்ம இதை சொல்லுவோம். ஓகேவா, இந்த இடத்துல ஸ்கேலன் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்துருக்கு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில, நான் வந்து ஸ்கேலன் ட்ரையாங்கிளில் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். ஓகேவா, ஸோ ஸ்கேலன் ட்ரையாங்கிளோட ஃபார்முலாவே இன்டூ டூ, டூ டைம்ஸ் வந்துருக்கு. ஏன் இந்த இதை ரெண்டு ட்ரையாங்கிளாக பிரிங்களா, ரெண்டு ட்ரையாங்கிளாக பிரிச்சிங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிளாக வரும், இது ஒரு ட்ரையாங்கிளாக வரும். இதில் இருக்கிற மூணு பக்கமும் வேறு வேறு மாதிரி இருக்கும், இதில் இருக்க மூணு பக்கமும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் வரதுனால டூ இன்ட்டு ரூட் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் சி பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. எஸ்ன்றது இங்கே என்ன, செமி பெரிமீட்டர், இப்போ தான் சொன்னேன். சுற்றளவை வந்து எல்லாத்தையும் கூட்டி அதில் பாதி கொண்டு வரணும், பை டூ பண்ணணும், அதுதான் வந்து செமி பெரிமீட்டர் அப்படின்னு சொன்னேன். ஸோ பெரிமீட்டர் இங்கே என்ன வரப்போகுது, ரெண்டு ஏ ரெண்டு பி, ஸோ டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா, ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறதால. ஓகே, அடுத்து வந்து ராம்பஸ்க்கு வருவோம். ராம்பஸில் ஆஃப் இன்டு டி ஒன் இன்டூ டி டூ தான் இதுக்கான ஃபார்முலா. ஆஃப் இன்டு டயக்னல் ஒன் இன்டூ டயக்னல் டூ. அதே மாதிரி சுற்றளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏ, ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ. ஓகேவா, இதோட நம்ம டூ டி ஆல்மோஸ்ட் ஃபார்முலா டிஸ்கஷன் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம க்வெஷ்சன்ஸ்க்கு போவோம், உங்களுக்கும் ஒரு நல்ல ஃபீல் வரும், வாங்க டேரெக்டாக க்வெஷ்சன்ஸ்க்கு போகலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்களேன், ஆர்ஆர்பி குரூப் டில கேட்கப்படுது. த்ரீ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் 5 centimeter, 12 centimeter, 13 centimeter. ஓகே, இந்த க்வெஷ்சன் பார்க்கறது முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். ட்ரையாங்கிள்ஸ் நம்ம என்ன வந்தாலும், நான் வந்து உங்களுக்கு இப்போ டிஸ்கஸ் பண்ணும் போது என்ன சொன்னேன், நாலு வகையான ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்ட்டு சொன்னேன். ஃபோர் டைப்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து க்வெஸ்டினை படித்து முடித்த உடனே அந்த ஸ்பாட்லேயே வந்து நீங்கள் எந்த ட்ரையாங்கிள்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும், எந்த ட்ரையாங்கிள்னு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பைத்தாகோரியன் ட்ரிப்ளெட்ஸ் வந்து சிலது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, மைண்ட்லேயே இருக்கணும் அந்த ட்ரிப்ளெட்ஸ்லாம் உங்களுக்கு. எந்தெந்த ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 5, 12, 13, ஓகே 7, 24, 25, 8, 15, 17. ஓகேவா, இந்த நாலே நாலு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்குலாம் எப்படி ஞாபகம் இருக்குன்னா, நிறையா க்வெஸ்சன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ஞாபகம்னு இல்லை, உங்களுக்கு அப்படியே நேச்சுரலாகவே வர ஆரம்பிச்சிடும். இது நாலுமே ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே 99% இந்த ட்ரிப்ளெட்டுக்கு மீறி வராது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரிப்ளெட்லேயே எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ் வரையும் இதிலே முடிச்சிருவாங்க, பிரச்சனை இருக்காது. பட் இந்த நாளும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுனா இது மட்டும் கிடையாது, க்வெஸ்டனில் வந்து இதோட மல்டிபிள்ஸ் கூட கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இதோட மல்டிபிள்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18, 24, 30 அப்படின்னு வந்து கேட்டுறாங்க அப்படின்னு வைங்களேன். இது எதோட ட்ரிப்ளெட்டை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்ளெட்டு தான், இந்த ட்ரிப்ளெட்டு தான் நான் எப்படி சொல்கிறேன், 3 into 6 பண்ணியிருக்காங்க, 4 into 6 பண்ணியிருக்காங்க, 5 into 6 பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த ட்ரிப்ளெட்லேயே சம் மல்டிபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
இதை மாதிரி நீங்கள் கெஸ்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஆல் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, கொடுத்துருக்க டைமென்ஷன்லேயே எல்லா சைடும் ஈக்குவலாக இருந்தால் அது ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள். ஏதாவது ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருந்தால் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். மூணுமே சம்மந்தம் சம்மந்தமே இல்லை அப்படின்னா அது ஸ்கேலன் ட்ரையாங்கிள், அசம பக்க முக்கோணம். ஓகேவா, ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்கள், போர்டு ரப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5, 12, 13 கொடுத்துட்டாங்களா. அப்போ 5, 12, 13 பார்த்த உடனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஆஹா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகேவா, ஸோ நான் இதை வந்து ஏ ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இஸ் ஃபார்ம்டு. சூப்பர் க்வெஸ்சன் பாருங்களேன், ஸ்மாலர் ட்ரையாங்கிள் அது உள்ளே ஃபார்ம் பண்ணுறாங்களா எப்படின்னா, பை ஜாயினிங் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் திஸ் த்ரீ சைட்ஸ் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்மாலர் ட்ரையாங்கிள். சூப்பரான ஒரு க்வெஸ்சனு, பட் எனக்கு ஆன்சர் இப்போவே தெரிஞ்சிருச்சு, ஆப்ஷன் சி தான். எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பேப்பர் பண்ணி இல்லாமலே இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். சரி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்களா, நான் பேர் வைக்கிறேன் ஏபிசி அப்படின்ட்டு. ஸோ என்ன வரப்போகுது, 5, 12, 13. ஓகே, இதோட மிட் பாயிண்ட்ஸ், இதோட மிட் பாயிண்ட்ஸை வச்சே இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகேவா, நான் வந்து ஆஸ் பர் டைமென்ஷன் வரையில. ஸோ இவங்க என்னங்க இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன, பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியாக மிட் பாயிண்ட் ப்ராப்பர்ட்டி வச்சு, மிட் பாயிண்ட் ப்ராப்பர்ட்டினா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபிகரில் அதோட மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணி இன்னொரு ஃபிகர் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அது வந்து அந்த சின்ன ஃபிகர் பெரிய ஃபிகருக்கு 4 times இருக்கும். ஸோ 4 times இருக்கிறதுனால பெரிய ஃபிகரோட ஏரியா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை 4 டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடியது தான் உங்களுக்கான ஆன்சர். தட்ஸ் ஆல். இப்போது உங்களுக்கே தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்முலானா ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட் அப்படின்னு சொல்லுவோமா, ஆஃப் பேஸ் இங்கே 12, ஹைட் எனக்கு 5. ஸோ கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 6 வருது, 6, 5, 30 வருது. அப்போ பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா எனக்கு தெரியுங்க 30, அப்போ அதை டிவைடட் பை 4 பண்ணுறேன், 4, 7.5. ஸோ 7.5 இங்கே யூனிட்ஸ் கொடுக்கல, ஸோ நோ ப்ராப்ளம், எனிவே கேட்டிருந்தாலும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வரப்போகுது. அந்த 7.5 இங்கே ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இனிமே பண்ணிடுவீங்களா, மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி ஏதாவது ஒரு ஃபிகர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டேரெக்டாக மைண்டில் என்ன பண்ணுவீங்க, பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதை டிவைடட் பை 4. தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவாங்க, சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் 16 meters, 12 meters, 20 meters. நான் வந்து இப்படி எழுதுறேன், அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறேன், 12, 20, 16, 12, 16, 20. சரி, அப்படி இருந்தால் ஃபைண்ட் த ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள். இது வந்து பாருங்க, பார்த்ததுமே எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு தெரியுது. ஏன், இது ஒரு ட்ரிப்லெட் தான், ட்ரிப்லெட்டை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ட்ரிப்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 5. இந்த ட்ரிப்லெட்டை தான் எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணி 4 பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு வரும்போது எனக்கு இந்த மாதிரி இருக்குமா, ஓகேவா, இந்த மாதிரி இருக்குது. சரி, 12, 16, 20 வருது எனக்கு, நான் பேர் வைக்கிறேன் ஏபிசி அப்படின்னு. ஆல்டிடியூட் அப்படின்னு அவங்க கேட்குறது வந்து இந்த இடத்துல வரும், ஆல்டிடியூட் இதுதான், இதுதான் ஆல்டிடியூட், அதுதான் அவங்க கேட்குறாங்க. 3, 4, 5 ஞாபகம் வைக்கிறீங்களே, அதாவது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள், 3, 4, 5. இது 3, 4, 5 அப்படின்னு வரும்போது இதோட ஆல்டிடியூடு பார்த்தீங்கன்னா 2.4 அளவு தான் வரும். லைக் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா வேலை இன்னும் சீக்கிரம் முடியும். இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, 2.4 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த எல்லா இடத்தையும் இன்ட்டு 4 பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கே ஆல்டிடியூடு மட்டும் என்ன பண்ணியிருக்க போகிறாங்க, அதே தான் பண்ணியிருக்க போகிறாங்க. அப்போ 2.4 தான் உங்களுக்கான ஆன்சர். பண்ணிங்கன்னா 9.6 உங்களுக்கு ஆன்சராக வரும், 9.6 meters இங்கே ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ மென்சுரேஷனாக இருந்தாலுமே ஃபார்முலா எழுதிட்டு எங்கன்னா ஏதாவது ஃபார்முலா எழுதணும்னு பாருங்கள், மென்சுரேஷன் இது வரையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு தேவை ஆன்சர் மட்டும்தான், ஆன்சர் மட்டும்தான். இதை நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக மைண்டை நல்லா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்களேன், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட்ஸ் ஆர் 7.8, ஓகே 5, நான் எப்படி எழுதிக்கிறேன் அசெண்டிங் ஆர்டர்லேயே, 5, 7.8, 11.2 centimeters. ஓகே, நான் வந்து ஏதாச்சும் முடிதான் ட்ரை பண்ணுறேன், 50, 78, 112 கேன்சல் பண்ணாலும் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ
இது கட்டாயமா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கிடையாது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது, ரெண்டு பக்கமும் சமமா இருக்கணும், ஐசோசெலஸும் கிடையாது. அப்போ இது என்ன? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள், அசம பக்கம் முக்கோணம். எந்த பக்கமுமே சமம் இல்லை. ஓகேவா? சமம் இல்லைன்னு உடனே ரொம்ப டஃப்பான க்வெஸ்சன் நினைக்காதீங்க, இதையும் நம்ம மைண்ட்ல சால்வ் பண்ணலாம். நான் என்ன சொன்னேன், ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி அப்படின்னு சொன்னோம்னா, அதில் எஸ்ன்றது என்ன, மூணு பக்கத்தையும் கூட்டி டூவால் டிவைட் பண்ணும். இப்போ நான் மூணு பக்கத்தையும் கூட்டுறேன், இது மூணுத்தையும் நான் கூட்டினேன்னா இது 19 பிளஸ் 5 24 எனக்கு வருது. 24 பை 2 பண்ணனா 12. அப்போ எஸ்ன்றது 12 இன்டூ எஸ் மைனஸ் ஏ என்ன, 12 மைனஸ் 5 என்ன 7, எஸ் மைனஸ் பி என்ன, 12 மைனஸ் 7.8 என்ன எஸ் 4.2 இன்டூ எஸ் மைனஸ் சி என்ன, 12 மைனஸ் 11.2, ஸோ 0.8 எனக்கு இங்கே. ஓகேவா? அண்ட் தென் இதையுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இது எல்லாமே 4, 3, ஓகே, இது எல்லாத்துக்குமே வந்து ரூட் இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், இதை கஷ்டப்பட்டு மல்டிப்ளைலாம் பண்ணவே மாட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல வந்து 7 இருக்குது. 7ன்றது ஒரு வித்தியாசமான ஒரு நம்பருங்கிறதால அப்போ கண்டிப்பாக ஆன்சர்லேயும் என்ன இருக்கும், ஆன்சர்லேயும் 7ஓட மல்டிப்புள் தான் இருக்கும். இதுதான் ஆக்சுவலான ஒரு சிம்பிளான லாஜிக்கு. ஸோ நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கா, 18ங்கிறது 7ல போகுமா? கிடையாது. ஆப்ஷன் ஏ ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி 17.4 போகுமானா, அதுவும் போகாது. ஆப்ஷன் சி 16.8 7ல போகுமா? எஸ். ஆப்ஷன் சி 16.8 தான் உங்களுக்கான ஆன்சர். அது 16.8ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி தான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்கள் போகணும் ஷார்ட்டாக. ஆக்சுவலாக நான் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருக்கணும், இதுக்கு ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி யூஸ் பண்ணியிருக்கணும். எஸ்ஸை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இது மூணுத்தையும் கூட்டி பை 2 பண்ணிருக்கணும். இதெல்லாம் மற்ற சேனலில் உங்களுக்கு சொல்லுவாங்க, பட் நான் இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு கொண்டு போவேன். அதுலேயும் ஆப்ஷன்லேருந்து எப்படி எடுக்கலாம் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு கொண்டு போவேன். ஓகே, இது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இஃப் சைடு ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 4 யூனிட், ரொம்ப ஈஸி, தென் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா நான் என்ன சொன்னேன், ரூட் 3/4 ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏங்க என்ன, 4 × 4, அவ்வளோதான். அப்போ 4க்கு 4 கேன்சல் ஆகிட்டு 4√3. ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் தான் அடிக்கணும், பேப்பர் பென் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நீங்கள் சால்வ் பண்ண பாருங்கள், பாஸ் பண்ணிவிட்டு. ஆர்பிஎஃப் எஸ்ஐயில் கேட்கப்பட்ட ஒரு சூப்பரான க்வெஸ்சன். The altitude of an equilateral triangle is 15 cm. சரி, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ட்ராயிங் நான் போடுறேன், ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணி. ஸோ ஆல்டிடியூட் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஆல்டிடியூட்னா நான் என்ன சொன்னேன், இதுதான் வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் ஆல்டிடியூடு. ஆல்டிடியூடோட ஃபார்முலாவும் நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு ஹைட் இஸ் ஈக்குவல் டு √3a அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபார்முலாவில். சாரி, √3/2a அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இங்கே வந்து இது கொடுத்துட்டாங்க, இதுதான் வந்து 15 அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து கேட்குறாங்க. அப்போது எனக்கு என்ன தெரியணும், கண்டிப்பாக ஏ தெரியணும். ஏ தெரியணும்னா இந்த √3/2 நான் இங்கே அனுப்பும் போது 2/√3 ஆகிடும். ஸோ 30/√3 ஆகிடுமா? எப்போவுமே நமக்கு √3 இங்கே இருக்கக்கூடாது. ஸோ ரேஷனலைசேஷன் பண்ணும்போது எனக்கு 10√3 வருது. 10√3 எப்படி நான் டைரெக்டாக எழுதுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30/√3 இருக்கா? ஸோ இந்த ரூட்டுன்னு எனக்கு போகணுன்றதுனால நான் கீழேயும் √3 மேலேயும் √3 பண்ணும்போது 30√3 வருமா? இங்கே √3 × √3 என்ன ஆகிடும், 3 ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 10. இந்த மாதிரி சில விஷயங்களை மைண்டில் போடுறதுனாலேயே பெரிய பெரிய சம்மெல்லாம் சின்னதாக சால்வ் ஆகிடும். இப்போ எனக்கு ஏ கிடச்சிருச்சு 10√3. இதை வச்சு நான் ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். √3/4 ஏ ஸ்கொயரா, ஏ ஸ்கொயர்னு வரும்போது 10√3 × 10√3 வரும். 4 × 2.5, 2.5 × 10 = 25, 25 × 3 = 75, 75√3 cm² வரும். அது இங்கே ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு தடவை நான் குயிக்காக உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துறேன் இந்த க்வெஸ்சனை. ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆல்டிடியூட் இது மட்டும் கொடுத்துட்டாங்க 15 cm அப்படின்னு. ஆல்டிடியூடு ஃபார்முலா எனக்கு தெரியும், √3/2a. ஸோ √3/2a ஃபார்முலா வச்சு நான் ஏ கண்டுபிடிச்சிக்கிறேன், அதாவது சைடு கண்டுபிடிச்சிக்கிறேன். சைடு வந்து 10√3 வருது. ஸோ எல்லா சைடும் 10√3 தான் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ன்றதுனால இதை வச்சு நான் டைரெக்டாக ஏரியா ஃபார்முலாஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு.
ஓகே இந்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் ஏ ட்ரையாங்கிள் ரீஜன் ஆஃப் லேண்ட். ஓகே, ஏதோ முக்கோண வடிவத்தில் ஏதோ ஒரு லேண்ட் இருக்கான், காஸ்ட் ஆஃப் லெவலிங் என்னன்னு கேட்குறாங்க. எப்போவுமே காஸ்ட் ஆஃப் லெவலிங் அப்படின்னாலே நான் சொல்லியிருப்பேன் ஏரியான்றதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதே ஃபென்சிங் அதெல்லாம் வந்து கேட்டால் சுற்றளவு கண்டுபிடிக்கச்சா போதும். ஓகேவா, ஸோ ஏரியா இங்கே கண்டுபிடிக்கணும். 72, 30, 72, 78 இருக்குது. ஓகேவா, இதை வந்து 6 நம்ம நார்மலாக கேன்சல் பண்ணோம்னா 6 5 6 1 2 and 13. ஸோ 5 12 13 பார்த்தோன்னா என்ன தெரியுது, இது ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளா, ட்ரிப்ளெட் வந்துருச்சா. ஸோ எனக்கு ட்ரிப்ளெட் வந்துருச்சு. ட்ரிப்ளெட்டில் நான் என்ன யூஸ் பண்ணணும், ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு நான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும் போது 15 ஓகேவா, 72 into 15 இதுதான் ஏரியா. ஓகே, 72 into 15 தான் ஏரியா. மல்டிப்ளைலாம் பண்ணாதீங்க. அண்ட் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 20 பைசா அப்படின்னா, அந்த அதை நான் ரூபியா மாதிரினா 0.2, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 0.2 இது எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணலாம், தெளிவாக இதை மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் நான் பண்ண போகிறதில்ல. ஏன் பண்ண போகிறதுனா, 72 நான் பிரித்தேன்னா 2 9 into 8 அப்போ வரக்கூடிய ஆன்சர் 9 மல்டிப்ளை ஆகக்கூடிய ஏதோ ஒரு நம்பராக தான் இருக்கும். 9 மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பர் ஒரே நம்பர் மட்டும்தான் இருக்குது, அது இங்கே ஆப்ஷன் சி 216. அதுதான் ஆன்சர், எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் இந்த க்வெஸ்சன் பார்த்தோன்னே சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் த ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 2 times த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் இட்ஸ் பெரிமீட்டர். ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து 3/4a² ஈக்குவல் டு 2 times த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் இட்ஸ் பெரிமீட்டர். பெரிமீட்டர் என்ன, 3a பெரிமீட்டர் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு. ஸோ இங்கே என்ன வரப்போகுது, 6a வரப்போகுது. இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது, 3/4a², அதாவது ஏ இன்ட்டு ஏ இருக்குது. இந்த ஏக்கு இந்த ஏ கேன்சல் ஆயிருமா. ஓகே, அப்போ இந்த ஏ மட்டும் நான் இங்கே வச்சிட்டேன்னா 6 into 4/√3 வரும். ஸோ எனக்கு என்ன வரும், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த அபவுட் ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ஸோ எனக்கு ஏ தெரியணும், இதை நான் சப்ஸ்டியூட் இதை நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஏ தெரிஞ்சிடும். 24/√3 வருது, 24/√3 கீழே ரூட் இருக்கக்கூடாது. ஸோ கேன்சல் ஆகணும் அப்படின்னா 8√3 ஆகிடுமா, 8√3. ஓகே, இப்போ இதுக்கான ஏரியா நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னும் போது 3/4 into 8√3 into 8√3 எதுவுமே பார்த்தீங்களா டைரெக்டாக கேட்குற மாதிரி இல்லை, எல்லாமே சம் இன்டைரக்டாக தான் கேட்குறாங்க. 2 into 8 16 16 into 3 48√3 வரும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். 48√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து இங்கே ஆப்ஷன் சியில் இருக்குது. சி தான் உங்களுக்கான ஆன்சர். ஓ கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன், ஈஸியான க்வெஸ்சன் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், என்டிபிசியில் கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 100 centimeters. ஓகே, ஆனால் எனக்கு எந்த ட்ரையாங்கிள்னு தெரியாது, மேலே படிப்போம். இஃப் இட்ஸ் 2 sides ஆர் ஈக்குவல், அப்போ 2 sides ஈக்குவல்னா என்ன அர்த்தம், இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா, ஓகே. And the third side is 10 centimeter more than the equal sides. What is the length of the third side? Okay. Perimeter கொடுத்துட்டாங்க 100 centimeter அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் ஆப்ஷனில் இருந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். லாஜிக் புரிஞ்சுதுன்னா, ஆப்ஷன் ஏ என்ன, 30, B என்ன, 25, C 40 எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், D வந்து 36. ஸோ பெரிய பக்கம் வந்து ஈக்குவலாக இருக்கிற மற்ற ரெண்டு பக்கத்தை விட, இப்போது என்ன க்வெஸ்சன்னா இதுதான் ட்ரையாங்கிள்னு வைங்களேன், இது ரெண்டும் ஈக்குவல் சமம் அப்படின்னா, இந்த மூணாவது பக்கம் வந்து இதை விட 10 centimeters வந்து கூட இருக்குது அப்படின்றது தான் வந்து க்வெஸ்சன். அப்போது லென்த் ஆஃப் த தேர்ட் சைடு கேட்குறாங்க, பெரிய சைடு கேட்குறாங்க. அப்போ பெரிய சைடு என்ன, இதில் ஃபார் எக்ஸாம்பிள் 30 இருந்தால் சின்ன சைடு ரெண்டும் என்னவாக இருக்கும், 20 20 இருக்கும். ஆட் பண்ணிங்கன்னா 100 வருதா, இது ஆன்சர் கிடையாது. பெரிய சைடு 25 இருந்தீங்கன்னா இது ரெண்டும் இருந்தால் 15 15 இருக்கும், 30 55, இதுவும் ஆன்சர் கிடையாது. 40 எடுப்போம், பெரிய சைடு 40 இருந்தால் சின்ன சைடு ரெண்டும் 30 30 இருக்கும், 60 + 40 100. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். டைரெக்டாக மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், கான்செப்டில் தெளிவாக இருங்க. ட்விஸ்ட்டு எப்படி கேட்டாலும் உடைக்க தெரியணும், அதுக்கு நீங்கள் வெரைட்டி ஆஃப் க்வெஸ்சன்ஸ் பார்க்கணும். ட்ரையாங்கிள் தான் சால்வ் பண்ணுறோம், ஆனால் எத்தனை வெரைட்டி இதுலேயே இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போவோம், ட்ரை பண்ணுங்கள்.
இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஏஎல்பி கொஸ்டின், சூப்பரான ஒரு கொஸ்டின். வாங்க படிப்போம். த்ரீ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் மார்க்ட் அவுட் ஆஃப் அ லார்ஜ் ட்ரையாங்கிள் அட் த்ரீ வெர்டிசஸ் சச் தட் ஈச் சைட் ஆஃப் ஈச் ஆஃப் த ஸ்மால் ட்ரையாங்கிள் இஸ் 1/4 ஆஸ் லாங் ஆஸ் ஈச் கரஸ்பாண்டிங் சைட் ஆஃப் த லார்ஜ் ட்ரையாங்கிள். சரி ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, த்ரீ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் மார்க்ட் அவுட். ஓகே, த்ரீ வெர்டிசஸ்ல. அப்போ மூணு ட்ரையாங்கிள் எப்படி மார்க் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்படி ஒரு ட்ரையாங்கிள், இப்படி ஒரு ட்ரையாங்கிள், இப்படி ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா, வெர்டிசஸ்ல. சரி, ஈச் ஸ்மால் ட்ரையாங்கிள் இஸ் 1/4 ஆஸ் லாங். அதாவது ஒவ்வொரு சின்ன ட்ரையாங்கிளும் நாலில் ஒரு பங்கு அப்படிங்கிறாங்க. அதாவது இது ஃபுல்லாக நாலு அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டிராயிங் புரிஞ்சதுனாலே உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் புரிஞ்ச மாதிரி. இது நாலு ஃபுல்லாக நாலுனா இது ஒன்றா, அப்போ இதுவும் ஒன்றா தான் இருக்கும், இதுவும் ஒன்றா தான் இருக்கும், இதுவும் ஒன்றா தான் இருக்கும், உள்ளேயும் ஒன்று 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 தான், ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள் தான். சரி, இது ஃபுல்லாக நாலு, இது ரெண்டு, இது ரெண்டும் சேர்ந்து ரெண்டு வந்துருச்சுன்னா அப்போ இந்த போர்ஷன் மட்டும் எனக்கு எவ்வளோ இருக்கும், ரெண்டு. அதே மாதிரி இது ரெண்டு, இதுவும் ரெண்டு. ஓகேவா, இந்த டிராயிங் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன சொல்ல வராங்க, the ratio of area of three small triangles taken together to the rest of the large triangle. Okay, இந்த மூணு ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிள் இருக்குல்ல ஸ்மால், இதெல்லாம் ஸ்மால்னு எழுதுறேன். த்ரீ ஸ்மால் இஸ் டூ லார்ஜ் ட்ரையாங்கிளோட ரேஷியோ என்ன, ஏரியாவில் இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான், ஆனால் லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சால் பேப்பர் பண்ணிடலாம்ல, இதையும் சால்வ் பண்ணலாம். எப்படி நம்ம ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே கேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும். என்ன சேம் டைமென்ஷன் இருக்குது, ஸோ இந்த கிவன் ஃபிகர் என்ன ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லியிருப்பேன். ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் இது. ஓகேவா, சரி, ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா √3/4a². ஸ்மால் ட்ரையாங்கிளுக்கும் அதுதான் வரப்போகுது, லார்ஜ் ட்ரையாங்கிளுக்கும் இதுதான் வரப்போகுது. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் தான். அப்படிங்கும்போது √3/4 ரெண்டுத்துலையும் காமனாக வர்றதுனால அதை பற்றின பிரச்சனையும் உங்களுக்கு வேண்டாம். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த சைடை ஸ்கொயர் பண்ணி இந்த சைடை ஸ்கொயர் பண்ணனா வரக்கூடியது தான் எனக்கு ஆன்சர். சரி, இப்போது ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளோட, சரி இப்போ ஸ்மால் ட்ரையாங்கிளுக்கு வரும். ஸ்மால் ட்ரையாங்கிளோட சைடெல்லாம் என்ன, ஒன்று, ஒன்றை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒன்று தான் வரப்போகுது. ஆனால் மூணு ஸ்மால் இருக்குல்ல, ஸோ இன்டூ த்ரீ பண்ணணும். ஓகே, சின்ன ட்ரையாங்கிள் த்ரீன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன, ஏ ஸ்கொயர். ஸோ என்ன வரப்போகுது, 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16. ஓகேவா, ஓகே. இங்கே இவங்க க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெளிவாக படிங்க. ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் 3 ஸ்மால் ஸ்கொயர் டேக்கன் டூகெதர் அண்ட் த டஃப் ரெஸ்ட் ஆஃப் த லார்ஜர் ட்ரையாங்கிள். இங்கே தான் எல்லாரும் தப்பு பண்ணிடுவீங்க, இதை தான் டைரெக்டாக ஆன்சராக மார்க் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணிங்கன்னா தப்பு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூணு சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துட்டு, மூணு சின்ன ட்ரையாங்கிள் இதுலேருந்து எடுத்துட்டு மீதம் உள்ள பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா தான் கேட்டிருக்காங்க. அப்போது மொத்தமாக 16, இந்த ட்ரையாங்கிளோட மொத்த ஏரியா 16, அதில் மூணு தனியாக வந்துருச்சு. ஏன்னா இந்த மூணு சின்ன ட்ரையாங்கிளால். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 3:13 தான் வரும். 3:13ங்கிறது இங்கே ஆப்ஷன் 7 இருக்குது. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சியில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் பண்ணாதீங்க. குரூப் டியில் கேட்டிருக்காங்க, சிஜிஎல் மெயின்ஸ் க்வெஸ்சன். இதெல்லாம் சிஜிஎல் மெயின்ஸில் நான் இதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியும், பட் குரூப் டியில் கேட்டிருக்காங்க. ஹை லெவல் சூப்பர் க்வெஸ்சன், பட் லாஜிக்கில் நீங்கள் கிளியராக இருந்துட்டீங்க அப்படின்னா, ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் எல்லாம் வந்து க்வெஸ்சன் படித்ததுமே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது அப்படியே மைண்டில் கொண்டு வந்துடலாம். வேறு எந்த லாஜிக்கும் வேணாம். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நான் இவ்வளோ உங்களுக்கு கொண்டு வந்தேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம் வாங்க. ஏரியா ஆஃப் த ராம்பஸ் இஸ் 216 cm². ராம்பஸோட ஏரியா கொடுத்துறாங்க. ராம்பஸ்னால் என்ன, சாய் சதுரம். சதுரம் தான் இந்த மாதிரி சாஞ்சி இருக்கும். ஓகேவா, அதுக்கு ரெண்டு டயக்னல் உண்டு, ஏபிசிடி நாலு பக்கங்கள் உண்டு. ஏரியாவே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு 216 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இன்னொரு சைடு என்ன அப்படின்னு உங்களை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியான க்வெஸ்சன் தான், எப்படி சால்வ் பண்ணாலும் பார்ப்போம் வாங்க. ஓகே, எனிவே ஒரு டயக்னல் கொடுத்துட்டாங்க 24, எனக்கு இன்னொரு டயக்னல் தெரிஞ்சே ஆகணும். ஸோ இன்னொரு டயக்னல் D2 தெரியறதுக்கு நான் அந்த மாதிரி சால்வ் பண்ணனா 12 1 × 12 = 96. ஸோ இன்னொரு டயக்னல் எனக்கு தெரிஞ்சிருச்சு 18, சரியா. ஓகே, இப்போ இன்னொரு டயக்னல் எனக்கு தெரிஞ்சிருச்சு 18, இதுக்கு முன்ன இருந்த டயக்னல் 24 வைங்க. ஓகேவா, இப்போ இங்க வந்தப்பட்டது என்னன்னா சைடு தான் கேட்கறாங்க, இந்த இடத்த கேட்கறாங்க. இது எனக்கு தெரியவே தெரியாது, நான் கண்டுபிடிக்கணும். ஓகே,
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டயக்னல் டயக்னல் மீட் ஆகிற இந்த இடம் 90 டிகிரி ஃபார்ம் ஆகும் ராம்பஸில் சாய் சதுரத்தில். ஸோ இது ஃபுல்லாக 18 அப்படின்னா இந்த இடத்துல 9 இந்த இடத்துல 9 வரும். இது ஃபுல்லாக 24 இங்கே 12 வரும், இங்கே 12 வரும். அப்போ எனக்கு பேஸ் என்னன்னு தெரியல, ஆர் ஒரு சைடு என்னன்னு தெரியல, மற்ற ரெண்டு சைடும் 9, 12 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்த 3 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வருது, 3, 4 வருது. ட்ரிப்ளெட் வருதா, ட்ரிப்ளெட் வருதா. அப்போ இன்னொரு சைடு என்னவாக இருக்கும், 5. இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், இன்டூ 3 பண்ணணும். இன்டூ 3 பண்ணிங்கன்னா 15 உங்களுக்கு ஆன்சர். 15 இங்கே ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ராம்பஸ் கொஸ்டினாக இருந்தாலும் மைண்ட்லேயே சால்வ் பண்ணலாம், உங்களுக்கு புரியணும்னு நான் ஃபார்முலாவோட கொஞ்சம் சேர்த்து சொன்னேன், ஓகேவா? ஸோ லாஜிக் இதே தான். அப்போ பேரலலோகிராம்ல இருந்து வாட் இஸ் த ஏரியா ஆஃப் அ பீஸ் ஆஃப் மெட்டல் தட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பேரலலோகிராம். ஓகே, பேரலலோகிராம்ன்றது எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ரெக்டாங்கிள் வந்து சாஞ்சா மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பேஸ் வந்து 20 மீட்டர், ஹைட் வந்து 5.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியாவுக்கு சிம்பிள் ஃபார்முலா சொன்னேன், ஏ இன்டூ ஹெச் டைரெக்டாக கேட்டிருக்காங்க, ஈஸியான க்வெஸ்சன் தான். இங்கே ஏ என்ன 20, ஹெச் என்ன 5.4, ஓகேவா? ஸோ 108ங்கிறது இங்கே ஏலியே இருக்குது. ஈஸியான க்வெஸ்சன் தான் கேட்டிருக்காங்க, குவாட்ரிலேட்டர்லேருந்து, ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த க்வெஸ்சன் பாருங்கள், த ஏரியா ஆஃப் அ ராம்பஸ் இஸ் 324 cm². இது வந்து உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன், கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு. ஏரியா கொடுத்தாச்சு 324 cm², லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் டயக்னல் கொடுத்துட்டாங்க 36 cm. அப்படின்னா வாட் இஸ் த லென்த் ஆஃப் ஈச் சைட் ஆஃப் த ராம்பஸ். சேம் டிட்டோ, இதுக்கு முன்னாடி பண்ண அதே மெத்தட் தான், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ட்ரப்பீசியம்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப கேட்கப்படலை, ஓகேவா? நானும் பார்த்தேன் பட் கிடைக்கல. ஓகே, இன்னைக்கான லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ALP க்வெஸ்சனோட என் பண்ணிக்கலாம். த லென்த் ஆஃப் ஈச் சைட் ஆஃப் அ ராம்பஸ் இஸ் 25 மீட்டர். சரி, ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் ட்ராயிங் போடுறேன். ராம்பஸ் தான் இது, யாரும் ட்ரப்பி இது பேரலலோகிராம் நினச்சிடாதீங்க. லென்த் ஆஃப் ஈச் சைடு கொடுத்துட்டாங்க 25 மீட்டர், எல்லாத்துக்கும் சேம் தான். லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் டயக்னல் இஸ் 14 மீட்டர், ஓகேவா? 14 மீட்டர் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ராம்பஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது ஃபுல்லாக எனக்கு 14, அப்போ இது என்ன வரும், 7 வரும். 7 பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா, 7, 24, 25 ஒரு ட்ரிப்ளெட் ஃபார்ம் ஆகுமா, அப்போ 24 தான் எனக்கு இங்கே வரக்கூடிய ஆன்சர். 2D1 × D2 என்ன வரும், 24 and 25 வரும். 24 + 24 இங்கே என்ன வரும், 48. ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்க டயக்னல் 14 தானே, எஸ் 14. கேன்சல் பண்ணிங்கன்னா அது இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதோட நான் இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். வீடியோ எப்படி தெரிஞ்சு சொல்லுங்கள். சாப்டர் என்ன வேணா இருக்கட்டும், மென்சுரேஷனாக இருக்கட்டும், அல்ஜிப்ரா, ட்ரிக்னோமெட்ரி என்ன இருந்தாலும் கான்செப்டில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா, ட்விஸ்ட்டு எந்த மாதிரி பண்ணாலும் நான் உடைப்பேன், மைண்டில் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல்லையும் போஸ்டிங் உங்களுக்கு தான், NTPCலையும் போஸ்டிங் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக அந்த வீடியோ என் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க, நிறைய வேரியேஷனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புக்ஸ் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது, ப்ராக்டிஸ்க்கு பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.